ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். தமிழகத்தில் கஞ்சா விற்பனை பட்டி தொட்டி எங்கும் மிக பிரமாதமாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு பாஜகவை சேர்ந்த பெண் நிர்வாகி சிவசங்கரி அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. முக்கியமாக திமுகவை சேர்ந்த ஒரு கவுன்சிலர் வந்து புருஷன் பொண்டாட்டியாக கஞ்சாவை வளர்த்து அதை சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வச்சுருக்காங்க. முக்கியமாக இந்த வீடியோ இணையதளத்தில் பயங்கர வைரலாகிட்டுருக்கு. அதாவது, திமுகவிற்கு ஓட்டு போடும் தாய்மார்களே, உங்கள் வீட்டிலும் குழந்தைகள் உள்ளது, நீங்கள் ஓட்டு போடுவதற்கு முன்பு இந்த மாதிரி திமுக ஆட்சியில் கஞ்சா வந்து எப்படி பரவிட்டிருக்கு, மாணவர்கள் இளைஞர்கள் என இந்த கஞ்சாவால் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள், இதனால் பல குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது. தயவுசெய்து இந்த வீடியோவை பார்த்துவிட்டு ஒரு ஷேர் மட்டும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கஞ்சா போன்ற போதைப் பொருட்களுடைய நடமாட்டத்தை இப்போ ரீசன்ட் டைம் நம்ம அதிகமாக பார்க்குறோம். இதனால் ஏற்படக்கூடிய சட்ட விரோதமான செயல்கள், கொலை, கொள்ளை, பெத்த பிள்ளையே அம்மாவை அடித்து கொள்கிற கோர சம்பவமும் நிறைய நடந்துட்டுருக்கு. இதில் அதிர்ச்சி தகவல் என்ன அப்படின்னா, இந்த குற்ற செயலை அதிகமாக செய்யக்கூடியது திமுக கட்சியினை சேர்ந்தவர்கள் தான். இதை உறுதிப்படுத்தும் விதமாக தூத்துக்குடி மாநகராட்சியின் 40வது வார்டு கவுன்சிலர் ரிக்டா அவர்களும் அவருடைய கணவரும் சேர்ந்து இந்த கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. அதுவும் அவங்களுடைய வீட்டிலேயே இந்த விற்பனை நடப்பதாக அதே கட்சியை சேர்ந்த வட்ட செயலாளர் ஒருத்தர் இந்த புகாரை கொடுத்துருக்காரு. இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி புகார் அளிச்சிருக்கார். எவ்வளவு கொடுமை! ஒரு பக்கம் முதல்வர் மாணவர்களுக்கு என்ன சொல்றாரு, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் படிங்க படிங்கன்னு சொல்றாரு. இந்த பக்கம் அவருடைய கட்சியை சார்ந்த நபர்கள் இந்த மாதிரி குற்ற செயல்களில் ஈடுபடுறாங்கன்னு அதிகமான செய்திகளை நாம பார்க்குறோம். ஆனால் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதுவும் இல்லை. வாழ்க பாரதம், வளர்க தமிழகம்.